அவள் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஷோபனா ஹரி. இன்னைக்கு எக்லெஸ் மைனஸும் எக் மைனஸும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வெளியில் கிடைக்கிற மாதிரி வீட்டில் எப்படி மிக்ஸி ஜாரில் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். எக்லெஸ் மைனஸ்க்கு ஒரு கப் பால், ஒரு கப்பு எண்ணெய், ரெண்டுமே கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, பெப்பர், சும்மா 2 பல் பூண்டு, ஒரு லெமனு, வினிகரு, கொஞ்சோண்டு சர்க்கரை. பால் எடுத்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் மிக்ஸியில். அதில் கொஞ்சம் ஆயிலு, ஒரு 2 ஸ்பூனு வினிகரு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 2 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். 1, 2, 3 3 வாட்டி பல்ஸ் 40 செகண்ட்ஸ் அரைச்சா போதும், மைனஸ் ரெடி. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும், எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்லெஸ் கார்லிக் மைனஸ் ரெடி. இதை ஷவர்மா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், கிரில்டு சிக்கன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக் மைனஸ்க்கு தேவையான பொருள் என்னென்னா, எண்ணெய், முட்டை, வினிகர், லெமன் ஜூஸு, கொஞ்சோண்டு சர்க்கரை, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர், கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். இல்லைனா கடுகு பவுடர் கிடச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். முட்டை மஞ்சக்கருள் தனியாக, வெள்ளக்கரு தனியாக பிரிக்கணும். இந்த எல்லோ வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு ஆம்லெட் மாதிரி பண்ணி கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்துடலாம். இப்போது ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இதுவும் ஆயில் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம தனியாக பிரித்து வச்சுருக்க எக் ஒயிட்டு அதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சோண்டு பெப்பர், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1 ஸ்பூன் வினிகர், 1/2 ஸ்பூன் கடுகு பவுடர். இது போட்டு நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2, 3 பல்ஸ் கொடுத்து அரைக்கணும். 40 செகண்ட்ஸ் அரைச்சா போதும். எக்கோட எல்லோ மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா பீட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மறுபடியும் இதே மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பவுடர் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் சர்க்கரை, உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் வினிகர். இதை போட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணணும். எக் மைனஸ் ரெடி. இதில் வேரியேஷன்ஸ் கொடுக்கணுன்னா கொஞ்சம் புதினா இலை இதனோட சேர்த்து அரைச்சிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட எடுத்து இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போது எக் மைனஸும் கார்லிக் எக்லெஸ் மைனஸும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டில் இதே அதே டேஸ்டில் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா அவல் விகடன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.